சொல்லுங்க என்ன. உச்ச நீதிமன்றம் திருப்பி உள்ளாட்சித் தேர்தல் நடத்த சொல்லியிருக்கு. அது அதிமுகவுக்கான மிகப்பெரிய வெற்றி சொல்லி தொண்டர்கள் எல்லாம் சொல்றாங்க. அதனுடைய வெற்றி வாய்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் மற்றும் எதிர்க்கட்சிகளும் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நிறுத்த வேண்டும் என்று வழக்கு போட்டிருந்தார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மூலமாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதற்கு உத்தரவிட்டிருந்தார்கள். அதை மீண்டும் உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தேர்தலை நடத்தலாம் என்ற நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. தர்மம் வென்றிருக்கிறது. இதிலிருந்து உள்ளாட்சி தேர்தலை பார்த்து யார் பயப்படுகிறார்கள் என்பது நாட்டிற்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அதை மறைப்பதற்கு ஸ்டாலின் பல்வேறு வேஷங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய வேஷம் இன்றைக்கு கலைக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி வாய்ப்பு ஏற்கனவே இது குறித்து பேசியிருக்கிறேன். ஐக்கிய இந்திய அண்ணாதிரம் முன்னேற்ற கழகம் சார்ந்த கூட்டணியும் உறுதியாக ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 100% வெற்றி அடையும் என்று தெரிவிக்கிறேன். குடியுரிமை மசோதாவை எல்லாருமே வந்து அனைத்து இந்திய அண்ணாதிரம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன்லாம் வந்து இது 20 சென்ட் செய்யக்கூடிய ஒரு இது அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் தேர்தல் அப்படின் புறக்கணிச்சிருக்கிறார். நாங்கள் போட்டியிடல. அதிமுக திமுக உடைய நாடகம் தான் இந்த உள்ளாட்சி. அதிமுக நாடகம் தான் இந்த உள்ளாட்சி தேர்தல். பொதுவாகவே அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்றத்திற்கு கழகத்தை பொறுத்தவரையில் கொள்கையில் நாங்கள் உறுதியாகும். நாங்கள் எப்பொழுதுமே நாடகமாக அரசியலை பயன்படுத்துவதில்லை. உண்மையை சொல்வோம், நல்லதை செய்வோம். ஒரு சட்டத்திற்கு புறமான செயல், அது குறித்து தீவிர விசாரணை பதிவு உரியவர்கள் மீது தகுந்த சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். தேனி மக்களவைத் தொகுதியில் வந்து பதிவு மனு தாக்கல் செய்யாது என்று வழக்கை இழுத்தெடுக்க ரவீந்திரநாத் சார் செய்கிறார் அப்படின்ற மாதிரி எந்த இருந்துச்சு. நம்ம தேனி மக்களவைத் தொகுதியினுடைய ரவீந்திரநாத் சார் வெற்றியை எதிர்த்து போட்ட வழக்கில் பதிவு மனு தாக்கல் வந்து இழுத்தெடுக்கிறதுக்கான வேலையாக பண்ணுறாங்க. சட்டபூர்வமாக நீதிமன்றத்தில் எங்களை எதிர்த்து போட்டியிருந்த வழக்கு குறித்து உரிய சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த வழக்காக இருந்தாலும் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை சந்திப்பதற்கு தயாராகவே இருக்கிறோம். நமக்கு தெரியும் டிக்கெட்டினர் வந்து புதிய கட்சியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க நமக்கு எதுவும் பலமான கட்சியாக வர வாய்ப்பு இருக்கா அவருடைய கட்சி? ஏற்கனவே டிடிவி தினகரனை பொறுத்தவரை பல்வேறு தேர்தல்களை எங்களை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மக்கள் அவருக்கு தோல்வியைத்தான் பரிசாக தருவார்கள். ஏற்பாடுகள் பூர்வாங்க பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.